வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்லிகையை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள். இந்தியாவை தாயகமாக கொண்ட பாரம்பரிய மலர்களில் முக்கிய பங்கு வகிப்பது மல்லிகையாகும். இவை ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் மல்லிகையானது ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பயிரிடப்பட்டு சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மல்லிகை மலர்களானது தலை அலங்காரங்களுக்கும், மாலை கட்டுவதற்கும், மருத்துவ பயன்பாடுகளுக்கும் மற்றும் அழகுசாதன பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் சீனா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் மல்லிகை மலர்களிலிருந்து டீ தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மத, இன மற்றும் கலாச்சார செயல்பாடுகளிலும் இம்மலர்கள் இன்றியமையாததாக விளங்குகின்றன. மல்லிகையை பல்வேறு வகையான பூச்சிகள் தாக்கினாலும் அவற்றுள் மொட்டுப்புழு, இலைப்பிணக்கும் புழு, பூ ஈக்கள் மற்றும் முரணை சிலந்தி ஆகியவை பூ மகசூலில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மொட்டுப்புழு சேத அறிகுறிகள். இப்புழுவானது மொட்டுக்களை துளையிட்டு மொட்டுக்களின் உட்பகுதியை உண்கின்றன. பாதிக்கப்பட்ட மொட்டுகளில் துளைகள் காணப்படும். இத்துளைகளின் மீது புழுவின் எச்சம் காணப்படும். பாதிக்கப்பட்ட மொட்டுக்களானது உதிர்ந்து விடுகின்றன. மேலும் இவை பூ மொட்டுக்களை மெல்லிய நூலிலை கொண்டு பிணைத்துக் கொள்கின்றன. ஒரு புழுவானது 2 முதல் 3 பூக்களை தாக்குகின்றன. இவற்றின் சேதமானது அதிகமாக இருந்தால் பூ மகசூலானது 50% வரை குறைய வாய்ப்புள்ளது. வாழ்க்கை பருவம். தாய் அந்துப்பூச்சியானது வெண்ணிற முட்டைகளை விரியாத பூ மொட்டுக்களின் மீது தனித்தனியாக இட்டுச் செல்கின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் புழுவானது வெளிரிய மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் கருப்பு நிற தலையுடன் காணப்படும். அந்துப்பூச்சியானது வெண்மை நிறத்தில் காணப்படும். அவற்றின் இறக்கைகளில் வளைவான கோடுகள் காணப்படும். இலை பிணைக்கும் புழு சேத அறிகுறிகள். புழுவானது இலைகளை சேர்த்து பிணைத்து கொண்டு இலைகளின் உள்ளே உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்கின்றன. வாழ்க்கை பருவம். புழுவின் உடம்பில் திட்டுக்களும் சிறு முடிகளும் காணப்படும். உடம்பின் பக்கவாட்டில் கருப்பு நிற கோடுகள் காணப்படும். அந்த பூச்சியானது வெளிரிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அவற்றின் இறக்கைகளில் வெண்ணிற திட்டுக்கள் காணப்படும். மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் மொட்டுகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்க வேண்டும். தேவையில்லாத இலைகள் மற்றும் கிளைகளை அகற்றி தோட்டத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை தெளித்து இப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். பாரம்பரிய முறை சாகுபடியில் மொட்டுப்புழுவினை கட்டுப்படுத்த தயோக்ளோரோபிரிடின் 240 SC 1 ml அல்லது ஸ்பினோசேட் 45 SC 0.5 ml மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பூ ஈக்கள் சேத அறிகுறிகள். இந்த ஈக்களினுடைய புழுவானது மொட்டுக்களின் உட்பகுதிகளை உண்கின்றன. இதனால் பூக்கள் குங்குமப்பூ கலரில் மாறி பின்னர் காய்ந்து உதிர்ந்து விடுகின்றன. இவை குண்டு மல்லியை அதிகமாக தாக்குகின்றன. ஒரு மொட்டினுள் அதிகமாக 12 புழுக்கள் வரை காணப்படும். வாழ்க்கை பருவம். புழுக்களானது வெண்மை நிறத்தில் கால்கள் இல்லாமல் இருக்கும். தாய்ப்பூச்சியின் வயிற்றுப்பகுதியானது 6 நிறமாக இருக்கும். மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட புழுக்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும். செடியை சுற்றி மண்ணை கிளறிவிட வேண்டும். குளோர் ஆண்டனிலிப்ரோல் 18.5 SC 0.5 ml அல்லது நோவலுரான் 10 EC 3 ml மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். முரணை சிலந்தி சேத அறிகுறிகள். இவை இலைகள், இளம் தண்டுகள் மற்றும் மொட்டுகளை தாக்குகின்றன. இதனால் இலைகளின் மீது பஞ்சு போன்ற மென்மையான கொப்புளங்கள் ஏற்படுகின்றன. மேலும் செடிகளின் வளர்ச்சி மற்றும் பூ பிடிப்பதும் பாதிக்கப்படுகிறது. வாழ்க்கை பருவம். இளம் மற்றும் வளர்ச்சியடைந்த பூச்சிகள் வெண்மை நிறத்தில் காணப்படும். செஞ்சிலந்தி சேத அறிகுறிகள். இவை கத்தரி, வெண்டை
தக்காளி போன்ற காய்கறி பயிர்களையும் தாக்குகின்றன. இளம் வளர்ச்சியடைந்த சிலந்திகள் இலைகளுக்கு அடியில் இருந்து கொண்டு சாற்றினை உறிஞ்சுவதால் இலைகளின் மேற்பரப்பில் வெண்ணிற புள்ளிகள் திட்டுத்திட்டாக காணப்படும். இதனால் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். சிலந்தியானது சிகப்பு நிறத்தில் காணப்படும். மேலாண்மை முறைகள். சிலந்தி தாக்கிய செடியின் பாகங்களை வெட்டி அழித்துவிட வேண்டும். பென்சாக்வின் 10 EC 2 ml அல்லது புரோபர்கைட் 57 10 EC 2 ml அல்லது நனையும் கந்தகம் 2 g/1 L தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பானில் காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். பூச்சியின் மறு உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய செயற்கை பைரித்ராய்டு மருந்து அடிப்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு மல்லிகையை தாக்கும் பூச்சிகளை பற்றியும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றியும் அறிந்தோம். இதனை பின்பற்றி பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தி மகசூலை பெருக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் தமிழ் ரெயின்போவோடு.